لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال يا بني لا تدخلوا من باب واحد فدخلوا من أبواب متفرقة وقال النبي صلى الله عليه وسلم العدلة من الشيطان أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم நன்றிக்கும் மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியாக நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கோட்பாடு இந்த உலகத்திலே என்னவெல்லாம் நடந்திருக்கிறதோ என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதோ என்னவெல்லாம் நடக்க இருக்கிறதோ எல்லாருமே அல்லாஹ்வுடைய தக்தீரின் பிரகாரம் தான் நடக்கும். நடந்து முடிந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, இனி நடக்கும் என்கிற விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் எதை முடிவு செய்து விட்டானோ அந்த தக்தீரின் அடிப்படையிலே அல்லாஹுடைய ஏற்பாட்டினுடைய அடிப்படையில் தான் நடக்கும் என்பதுதான் நம்முடைய இஸ்லாத்தினுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. இதிலே ஒரு துளி அளவு சந்தேகம் வந்தாலும் கூட அந்த மனிதன் மோமினாக இருக்க முடியாது. இல்லை, அல்லாஹ்வுடைய தக்தீருக்கு இதிலே சம்பந்தம் கிடையாது என்பதாக யாராவது சந்தேகம் கொள்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் மோமினாக இருக்க முடியாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் என்று சொன்னால் என்ன என்கிறதை விளக்கி சொல்லும் பொழுது சொல்வார்கள், அன்துமினு பில்லாஹி வமலாயிகதிஹி வகுதுபிஹி வரசூலிஹி வல்யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. ஈமான் என்று சொன்னாலே அல்லாஹுவை நம்புவது, அல்லாஹுடைய ரசூலை நம்புவது, மலக்குமார்களை நம்புவது, வேதங்களை நம்புவது, மறுமை நாளை நம்புவது, அதனுடைய வரிசையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், வல் கத்ரி, அல்லாஹ் கதரை கொண்டு நம்புவதும் இதுவும் ஈமான் தான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். நல்லது நடந்தால் மட்டும் அல்லாஹுடைய நாட்டப்படி நடந்தது, தீயது நடந்தால் அல்லாஹுடைய நாட்டப்படி நடக்கவில்லை என்பதாக சொல்ல முடியாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஹைராக இருக்கலாம், ஷர்ராக இருக்கலாம், வல் கத்ரி ஹைரிஹி வஷர்ரிஹி, நல்லதும் அல்லாஹுடைய நாட்டு நிர்வாகம் தான் நடக்கிறது,
மனதுக்கு விரும்பாத தீயதும் கூட அல்லாஹுடைய நாட்டத்தின் பிறகாக நடக்கிறது என்பதுதான் நம்முடைய இஸ்லாத்தினுடைய கோட்பாடு என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நடந்து முடிந்ததற்கு பிறகு நிச்சயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஏதாவது ஒரு காரியம் நடந்து முடிந்து விட்டது, லவ் அன்னி ஃபஅல்து கதா வகதா, நான் இப்படியெல்லாம் செய்திருந்தால், இப்படியெல்லாம் நடந்திருந்தால், இது போன்ற ஒரு சோதனை எனக்கு வந்திருக்காதே என்பதாக, இது போன்ற ஒரு கஷ்டம் எனக்கு வந்திருக்காதே என்பதாக நடந்து முடிந்ததற்கு பிறகு வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அப்படி சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இந்த வார்த்தைகள் தஃப்தஹு அமல ஷைத்தானி, ஷைத்தானுடைய செயல்பாட்டினுடைய வாசல்களை திறந்துவிடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நடந்தாலும் சரி, நல்லதாக இருக்கலாம் தீயதாக இருக்கலாம், எல்லாமே அல்லாஹுடைய தக்தீர் ஏற்பாட்டினுடைய அடிப்படையில் தான் நடக்கிறது என்பதுதான் ஈமானுடைய விஷயம். அசைக்க முடியாத நம்பிக்கையும் கூட அதுதான் என்று இருந்தாலும் கூட, ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பதாக மனிதனுடைய முயற்சி அவசியம் என்பதையும் மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது. அல்லாஹுடைய தகுதியின் பிரகாரம் நடக்கும் என்பதாக சொல்லி எந்தவிதமான முயற்சியும் இல்லாமல் இருப்பதை மார்க்கம் வரவேற்கவில்லை. எந்தவிதமான சிந்தனையும் யோசனையும் இல்லாமல் நடந்து கொள்வதை மார்க்கம் விரும்பவில்லை, அதை ஒரு சரியான செயல் என்பதாகவும் மார்க்கம் சொல்லவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்பார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தை மிக விளக்கமாக சஹாபா பெருமக்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். எல்லாமே ஒரு மரத்தில் இருந்து இலை விழுவதாக இருந்தால் கூட அதுவும் அல்லாஹுடைய தகதீர் அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் விடாது. எதுவாக இருந்தாலும் அது தகதீருடைய அடிப்படையில் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு விளக்கி சொல்லும் பொழுது சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்பார்கள், அஃபலா நத்தகிலு அலா கிதாபினா, யா ரசூலல்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எல்லாமே தகதீரின் பிரகாரம் தானே, அப்படி என்று சொன்னால் நாங்கள் சொர்க்கவாதியா நரகவாதியா, அதுவும் முடிவு செய்யப்பட்டு விட்டதே, எங்களிலே ஒவ்வொரு மனிதரும் யார் சொர்க்கவாதி யார் நரகவாதி என்ற விஷயமும் முடிவு செய்யப்பட்டதற்கு பிறகு ஒன்னதாவுள்ள அமல், நாங்கள் அமல் செய்வதை விட்டுவிடலாமா, தகுதியிலே முடிவாகிவிட்டது நரகவாதியா சொர்க்கவாதியா என்பதாக, அதற்கு பிறகு ஏன் நாங்கள் அமல் செய்ய வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்டுக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஃபகுல்லும் முயஸ்ஸரும் லிமா ஃபலிக, ஃபகுல்லும் முயஸ்ஸரும் லிமா ஃபலிக, ஒவ்வொரு மனிதரும் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டாரோ அவருக்கு உலகத்திலே அந்த அமலை செய்வது லேசாக்கி கொடுக்கப்படும், அந்த அமலை செய்வது இலகுவாக்கி தரப்படும், சொர்க்கத்திற்காக படைக்கப்பட்ட மனிதனுக்கு ஐவேளை தொழுவது லேசான விஷயம், சொர்க்கத்திற்காக வேண்டி படைக்கப்பட்ட விஷயம் மனிதனுக்கு ரமலானின் நோன்பு என்பது லேசானதாக இருக்கும், சொர்க்கம் முடிவு செய்யப்பட்ட மனிதருடைய வாழ்க்கையிலே ஹஜ் செய்வது, நோன்பு வைப்பது, ஜகாத் கொடுப்பது, குர்ஆன் ஓதுவது, திக்ருகள் ஓதுவது, இனி எத்தனை நல்ல அமல்கள் இருக்குமோ எல்லாவற்றையும் செய்வது அந்த மனிதனுக்கு லேசானதாக இருக்கும், எந்த மனிதனுக்கு நரக முடிவு செய்யப்பட்டிருக்குமோ அந்த மனிதனுக்கு பாவங்கள் செய்வது லேசு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இந்த வார்த்தைக்கு பிறகு எந்த மனிதனும் அமல் செய்யாமல் இருக்க மாட்டார். முடிவு என்னவோ உண்மைதான், அல்லாஹ் எதை முடிவு செய்திருக்கிறானோ, நம்முடைய விஷயத்திலே சொர்க்கவாதி என்பதை அல்லாஹ் முடிவு செய்து விட்டான், இவர் நரகவாதி என்பதையும் அல்லாஹ் முடிவு செய்து விட்டான், ஆனால் இப்படி இருக்கக்கூடாது, தகுதியிலே முடிவாகிவிட்டதே, அதற்கு பிறகு நாம் ஏன் உழைக்க வேண்டும், நாம் ஏன் சிந்திக்க வேண்டும், மார்க்கம் இப்படி சொல்லி தருகிறது, குதிரையை கட்டி போட்டதற்கு பிறகுதான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும்,
வாகனத்தினுக்கு உண்டான பாதுகாப்பை மனிதனாக ஏற்படுத்தியதற்கு பிறகுதான் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். வாகனத்தை அவிழ்த்து விட்டு இவர் வாட்டுக்கு போய் கொண்டே இருக்கிறார், அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வான் என்பதாக, இது முட்டாள்தனமான செயல், அறிவற்றோர்களுடைய செயல் என்பதாக மார்க்கம் சொல்லி காண்பிக்கும். மார்க்கம் நடப்பதற்கு முன்பதாக மனிதனுக்கு அறிவை தந்திருக்கிறது, எல்லாமே தகுதியின் பிரகாரம் தானே என்பதாக மனிதன் சிந்திக்காமல் தேவையில்லாமல் அவசரப்படுவது, எதை வேண்டுமானாலும் செய்துவிட்டு அல்லாஹ் முடிவு செய்த விஷயம் என்பதாக சொல்லி காண்பிப்பது, இதை மார்க்கம் ஒரு காலம் நிச்சயமாக சரி என்பதாக சொல்லித்தராது. முடிவு என்னவோ அது அல்லாஹுடைய தகுதியில் இருந்தாலும் கூட ஒரு செயல் நடப்பதற்கு முன்பதாக மனிதர்கள் யோசிக்க வேண்டும், நாம் செய்யக்கூடிய செயல் சரிதானா, நாம் இவ்வளவு வேகமாக செயல்படுகிறோம் இது நல்லதுதானா, எல்லாவற்றையும் யோசிப்பதும் கடமை என்பதை மார்க்கம் சொல்லித் தரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து ஒரு சஹாபி அவர்கள் கேட்பார்கள், ஔஸ்னி யா ரசூலல்லாஹ், ஏதாவது வசியத்து செய்யுங்களேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ஏதாவது உபதேசம் செய்யுங்களேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஹுதில் அம்ர பித்தத்பீரி, ஹுதில் அம்ர பித்தத்பீரி, எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்வதாக இருந்தால் யோசனையோடு செய்ய. ஒரு காரியம் செய்ய போகிறோம், அல்லாஹுடைய தகுதியிலே முடிவானது, செய்ய வேண்டியதுதான் என்பதல்ல, செய்வதற்கு முன்பதாக யோசிக்க வேண்டும், இதை செய்தால் வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா, இதை யோசிப்பதை மார்க்கம் வரவேற்கிறது. யோசிக்காமல் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொன்னார்கள், ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக நன்கு யோசியுங்கள், நன்கு யோசியுங்கள், இந்த காரியத்தை செய்ய போகிறோம், இந்த காரியத்திலே வெற்றி கிடைக்குமா யோசிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தகுதியில் தான், அது அடுத்த விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய உள்ளத்திலே இப்படி வருகிறது, பையன ரைத ஃபி ஆகிபதிஹி ஃபம்தி, இந்த காரியத்தை செய்தால் முடிவு நல்லதாகத்தான் இருக்கும் என்பதாக உன்னுடைய உள்ளத்திலே வந்தால் அதை செய், இல்லை இதிலே நமக்கு நல்லது கிடைக்காது, இது இழப்பிலே போய் முடியலாம், இது தோல்வியிலே போய் முடியலாம் என்பதாக உன்னிடத்திலே வந்தால் அந்த காரியத்தை விட்டுவிடு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லித் தருவார்கள். உண்மை இதுதான், நடந்ததும் தக்தீரின் பிரகாரம்தான், நடந்து கொண்டிருக்கக்கூடிய காரியமும் தக்தீரின் பிரகாரம்தான், இனி என்னவெல்லாம் நடக்குமோ அனைத்துமே தக்தீரின் பிரகாரம் தான் நடக்கும், அல்லாஹுடைய விதியின் பிரகாரம் தான் நடக்கும். ஆனாலும் கூட நடக்க போகிற விஷயத்திலே மனிதன் யோசிப்பதை மார்க்கம் சிறப்பாக சொல்லி காண்பிக்கிறது, இந்த காரியத்தை செய்தால் வெற்றி கிடைக்குமா, இந்த காரியத்தை செய்தால் தோல்வி கிடைக்குமா. ஒரு சஹாபி அவர்கள் இருந்தார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த சஹாபியை பார்த்து, உங்களிடத்துல ரெண்டு குணங்கள் இருக்கிறது, ரெண்டு தன்மைகள் இருக்கிறது, அந்த தன்மைக்காக வேண்டி அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான். ரெண்டு தன்மைகள் உங்களிடத்துல இருக்கிறது, ரெண்டு தன்மைகளுக்காக வேண்டி, உங்களிடத்துல உள்ள அந்த பண்புக்காக வேண்டி அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல் ஹில்மு வல் அனாத்து, எந்த காரியமாக இருந்தாலும் சரி உங்களிடத்திலே பொறுமை இருக்கிறது, இரண்டாவது நிதானம் இருக்கிறது, எதையும் நிதானமாக செய்ய வேண்டும், அவசரமாக செய்வது, தீவிரமாக செய்வது, வேகமாக செய்வது இல்லை, எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக செய்வது, பொறுமையோடு செய்வது, இந்த ரெண்டு அம்சங்களும் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். இன்று உலகம் சந்திக்கக்கூடிய எத்தனையோ சோதனைகள், இன்று எத்தனையோ குடும்பங்கள் சந்திக்கக்கூடிய சோதனைகள், வாலிபர்களிடத்திலே தேவையில்லாத தீவிரம், தேவையில்லாத வேகம், வாலிபத்தினுடைய முறுக்கு அப்படித்தான் செய்வோம் என்பது அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், நிதானம் அவசியம், பொறுமை அவசியம், எதையும் அமைதியோடு செய்ய வேண்டும், தீவிரமாக செய்யக்கூடாது,
நிதானத்தோடு செய்ய வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இல்லை, நாங்கள் நிதானிக்க மாட்டோம் என்பதாக இருந்தால் நிச்சயமாக வேதனை படக்கூடிய நிலைதான் உண்டாகும், நிச்சயமாக கவலைப்படக்கூடிய நிலைதான் உண்டாகும். இன்று நாம் கண்கோடாக அதை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேகமாக செயல்படுவது, தீவிரமாக செயல்படுவது, இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய செயல் அல்ல என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். இந்த ஷைத்தானுடைய புறத்திலிருந்து உண்டாகக்கூடியது அல் அநாத்து மினல்லாஹி வல் அஜ்லத்து மினஷ்ஷைத்தானி. அல் அநாத்து மினல்லாஹி வல் அஜ்லத்து மினஷ்ஷைத்தானி. நிதானமாக செயல்படுவது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வரக்கூடியது. ஒரு மனிதர் எதையும் நிதானமாக செய்கிறார், வேகமாக செய்யவில்லை. ஒரு தண்ணீரை எடுப்பதாக இருந்தால் கூட வேகமாக ஓடி எடுப்பது மார்க்கம் விரும்பவில்லை. ஒரு தேநீரை கொண்டு வருகிறோம், வேகமாக தூக்கி கொண்டு ஓடி வருவது மார்க்கம் விரும்பவில்லை. அதனால் பலவிதமான விபரீதங்கள் ஏற்படலாம். வேகமாக ஓடும் பொழுது, வேகமாக நடந்து செல்லும் பொழுது தடிக்கு விழலாம், எதுவும் நடக்கலாம். நிதானத்தோடு செயல்படும் பொழுது, நம்முடைய ஒவ்வொரு எட்டியையும் நிதானத்தோடு எடுத்து வைக்கும் பொழுது நிச்சயமாக இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஏற்படக்கூடியது. வலஅஜிலத்து மினஷ் ஷைத்தானி, தீவிரம் காண்பிப்பது அது ஷைத்தானுடைய புறத்திலிருந்து ஏற்படக்கூடியது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். இன்று வாலிபர்களுக்கு நாம் சொல்ல வருவது அதுதான், வாகனத்தை நீங்கள் நிதானமாக ஓட்டுங்கள். வாலிபர்கள் மட்டுமல்ல, யாராக இருந்தாலும் இதைத்தான் நாம் சொல்லி காண்பிக்கிறோம். அல்லாஹ் கொடுத்த உயிர், அதற்கு கேள்வி எனக்கு உண்டு. அல்லாஹ் கொடுத்த ஒவ்வொரு நியமத்துகளுக்கும் நிச்சயமாக கேள்வி எனக்கு உண்டு. அல்லாஹ் எதையெல்லாம் கொடுத்திருக்கிறானோ அனைத்திலேயும் நிச்சயமாக அல்லாஹ் கேள்வி கேட்பான். அதிலே ஒன்றுதான், நமக்கு கொடுக்கப்பட்ட உயிரும் கூட அந்த உயிருடைய விஷயத்திலையும் அல்லாஹ் கேள்வியை கேட்பார். இந்த உயிருக்கான பாதுகாப்புக்காக நீ என்ன முயற்சி எடுத்தா என்பதாக கேட்பார். அதாத்ததில் என்பது உண்டுதான், தகதீர் உண்மையானது தான், அதுதான் நிச்சயமாக நம்முடைய இஸ்லாத்துடைய அடிப்படையும் கூட அதுதான். இருந்தாலும் கூட ஒரு விஷயத்திலே நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய முடியும், நம்முடைய குழந்தைகளை பாதுகாப்பதற்கு என்ன செய்ய முடியும்? அனைத்தையும் செய்வதை தகதீருக்கு மாற்றம் என்பதாக மார்க்கம் சொல்லவில்லை, வரவேற்க தகுந்த விஷயம் என்பதாக சொல்லி காண்பிக்கிறது. இதை செய்தால் நம்முடைய குழந்தைகளை பாதுகாக்க முடியும், இதை செய்தால் என்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதாக யோசித்து உயிருக்கான என்ன பாதுகாப்பை செய்ய முடியுமோ. ஹெல்மெட் அணிவது என்பது மார்க்கம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அது அரசாங்கம் கடமையாக்குவது என்பது அல்ல, மனிதர்கள் கடமையாக்குவது என்பது அல்ல, அது உண்மையிலேயே மார்க்க ரீதியாக வரவேற்க தகுந்த விஷயம். இதை அணிந்தால் தலையிலே அடிவிடாது உயிர் பாதுகாக்கும் என்று சொன்னால் மார்க்கம் கழிக்கிறது. நீ ஹெல்மெட் அணிந்து கொள், மார்க்கத்தினுடைய அடிப்படையிலே ஹெல்மெட் அணிவது வரவேற்க தகுந்த விஷயம். ஹதீஸுடைய அடிப்படையிலும் அப்படித்தான். தக்தீர் என்னவோ அது வேறு விஷயம். தக்தீருக்கு முன்பதாக ஒரு காரியம் நடக்க போகிறது என்று சொன்னால் அந்த நேரத்திலே சிந்தித்து குடும்பத்துடைய பாதுகாப்புக்கு, நம்முடைய உயிருடைய பாதுகாப்புக்கு, நம்முடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை மார்க்கம் தவறு என்பதாக சொல்லவில்லை, வரவேற்க தகுந்த விஷயம் என்பதாக தான் மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது. சிந்திக்க வேண்டும், நிதானத்தோடு செயல்பட வேண்டும். ஒரே ஒரு நிகழ்வு குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறது. நபியவர்களுடைய ஒரு நிகழ்வு, யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு நிகழ்வை மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது, குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறது. அவர்கள் ஒரு ஊருக்கு செல்வார்கள். யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆண் மக்கள் அழகாக இருப்பார்கள். எல்லோரும் ஒன்று சேர்ந்து வந்தால் பார்க்கும் பொழுது கண்படும் அவ்வளவு அழகான வாலிபர்கள் அவர்கள். அவர்கள் ஒரு நாட்டுக்கு செல்ல வேண்டும். அந்த நேரத்தில் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யோசிக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக எல்லோரும் சென்றார், அழகழகான வாலிபர்கள் எல்லோரும் ஊருக்குள் ஒட்டுமொத்தமாக நுழைந்தால் நிச்சயமாக கண்திஷ்டிபடும். கண்திஷ்டி சத்தியமானது, கண்ணினால் ஏற்படக்கூடிய ஆபத்து உண்மையானது, இதனால் குழந்தைகளுக்கு பாதிப்பு வரும் என்பதை யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யோசித்தார்கள். குழந்தைகளுக்கு சொன்னார்கள், அந்த ஊருக்குள் நுழையும் பொழுது எல்லோரும் ஒன்று சேர்ந்து நுழையாதீர்கள். அந்த ஊருக்கு சென்ற உடனேயே தனித்தனியாக பிரிந்து விடுங்கள், மக்களுடைய கண்திஷ்டியை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதை தங்களுடைய மக்களுக்கு வசியத்து செய்கிறார்கள் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். உண்மைதான், குழந்தைகளை மக்களுடைய கண்களை விட்டு பாதுகாக்க வேண்டும்.
கண்டிஷியை விட்டும் பாதுகாக்க வேண்டும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த முயற்சியை குர்ஆன் கண்டிக்கவில்லை. நபியினுடைய அந்த முயற்சியை குர்ஆன் கண்டிக்கவில்லை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்களோ, தந்தை சொன்னது போல மக்கள் பிரிந்து சென்றார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதை நியத்து செய்திருந்தார்களோ, கண்டிஷி படக்கூடாது என்பதாக, அதை அல்லாஹ் செய்து கொடுத்தான் என்பதாக குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறது. அவ்வாறு பிரிந்து சென்றதின் பலனாக இவர்களுக்கு கண்டிஷ்டி ஏற்படவில்லை என்பதை குர்ஆனுடைய ஆயத்தின் மூலமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காண்பிப்பார். உயிரை பாதுகாப்பது கடமை, குடும்பத்தை பாதுகாப்பது கடமை, நம்முடைய குழந்தைகளுடைய பாதுகாப்பு கடமையான விஷயம், மார்க்கம் சொல்லி தரக்கூடிய விஷயம். என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அதையும் யோசிக்க வேண்டும். இந்த நல்ல நேரத்தை நான் சொல்வது ஜும்மாவுடைய நேரம், விளங்கிக் கொள்ளுங்கள். பெற்றோர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தான் ஆக வேண்டும். ஒரு நிகழ்வு நடந்ததற்கு பிறகு கை செய்தப்படுவதை விட நிகழ்வு நடப்பதற்கு முன்பதாக நாம் உஷாராக இருக்க வேண்டும், விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். குறிப்பாக சொல்வது, இது போன்ற ஆபத்தான நிலைகள் வருவதற்கு காரணம் பெற்றோர்களுடைய பத்துவா. பெற்றோர்கள் சிறு வயதிலே தீன் இல்லாததின் காரணமாக அந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய சேஷ்டைகள், குழந்தைகள் என்று சொன்னாலே சில குழந்தைகள் அமைதியாக இருப்பார்கள், சில குழந்தைகள் எந்த நேரத்திலும் எதையாவது செய்து கொண்டே இருப்பார்கள், கோபம் வரக்கூடிய செயல்களை செய்வார்கள். அவர்களுடைய விஷயத்திலே தாய்மார்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? நீ அழிந்து போவாய், நீ ஏதாவது ஆகிவிடுவாய், ஏதாவது வார்த்தைகள், அபத்தமான வார்த்தைகள், அழியக்கூடிய வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவது, பத்துவா செய்வது, பத்துவா செய்யக்கூடிய அந்த நேரத்திலே பலிக்காது. இந்த குழந்தை பெரியதாகி கைக்கு பலன் கிடைக்கக்கூடிய நேரத்திலே பத்துவா பலித்து விடும். எத்தனையோ பெற்றோர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், தீன் இல்லாததின் காரணமாக நீ எல்லாம் அடிபட்டு சாகுவார். உண்மைதான் சொல்கிறார்கள். ஆண்கள் வார்த்தையை பயன்படுத்துவது கிடையாது, ஆண்களிடத்தில் அவ்வாறான பத்வாவுடைய வார்த்தை வருவது கிடையாது. பெண் தாய்மார்களிடத்திலே, தாய்மார்களிடத்திலே வரக்கூடிய வார்த்தை, நீ நாசமாக போவாய், நீ அழிந்து போயாய், நீ அடிபட்டு போவாய், இன்னும் எத்தனையோ வார்த்தைகள், அந்த குழந்தைகளை அழிக்கக்கூடிய வார்த்தைகள், நீ எல்லாம் நன்றாகவா இருக்க போகிறாய். இது எப்பொழுது சொல்கிறார்கள்? சிறு பிராயத்திலே அந்த குழந்தைகள் சேஷ்டைகள் செய்யும் பொழுது சொல்லக்கூடிய வார்த்தை, அன்று படிக்குவது கிடையாது. அந்த குழந்தைகள் பெரியதாகி படனடிக்கக்கூடிய நிலைக்கு வரும் பொழுது அந்த குழந்தைகளை அல்லாஹ் பறித்துக் கொள்கிறான். என்ன காரணம்? தாயினுடைய பத்துவா இது, பெண்களுடைய பத்துவா இது. அண்டை நாட்டிலே, பக்கத்து நாட்டிலே ஒரு பெரியவர்கள் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு நிகழ்வை சொல்லித் தருகிறார்கள். என்னுடைய தாய், நான் சிறு பிராயத்தில் இருந்த பொழுது சிறுவனாக இருந்தேன், அந்த நேரத்தில் எங்களுடைய தெருவிலே பைத்தியக்கார ஒரு பெண்மணி இருந்தார்கள். பைத்தியக்கார பெண்மணி, என்னுடைய தாய் சொல்வார், அந்த பெண்ணினிடத்திலே நீ எதையும் இடையூறு செய்து விடாதே, அந்த பெண்ணுக்கு நீ எதையும் தொல்லை கொடுத்து விடாதே, அந்த பெண்ணை நீ கேலி செய்து விடாதே. பைத்தியக்கார பெண், நானும் அந்த பெண் அவர்களிடத்திலே, அந்த ஒரு பெண்மணி அவர்களிடத்தில் நான் எந்த விதமான இடையூறும் வைத்துக் கொள்ள மாட்டேன், அவர்களை கேலி செய்ய மாட்டேன். தாயினிடத்திலே ஒரு நாள் கேட்டேன், ஏன் அப்படி சொல்கிறீர்கள், இவர்கள் யார், இவர்கள் பைத்தியக்கார பெண்மணிகளாக இருக்கிறார்களே, இந்த பெண்மணி யார் அவர்கள்? என்னுடைய தாயார் சொல்லி காண்பித்தார்கள், இவர்கள் நல்ல பெண்மணி தான், பைத்தியக்கார பெண்மணி அல்ல, இப்பொழுது பைத்தியமாக இருக்கிறார்கள். ஆரம்பத்திலேயே பைத்தியம் அல்ல, ஆரம்பத்திலே நன்றாக இருந்தார்கள். இவர்கள் இதே தெருவிலே கடை வைத்திருந்தார்கள், காலை உணவுகள் தயார் செய்வார்கள், தெருவிலேயே ஏற்பாடு செய்து இட்லி போன்ற உணவுகளை ஏற்பாடு செய்து கொடுப்பார்கள், வியாபாரம் செய்து வந்தார்கள். இவருடைய மகனார் மிக சேஷ்டையான பையன், அதிகமாக சேஷ்டை செய்வான், சேட்டை செய்வான். இந்த தாய் எந்த நேரத்திலும் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான், நீ அடிபட்டு சாவான். பையனுடைய அந்த செயலை பார்த்து தாங்க முடியாத தாய் சொன்ன வார்த்தை, நீ அடிபட்டு இறந்து போவாய், அடிபட்டு சாவாய். இதே வார்த்தை அந்த தாய் சொல்லிக்கொண்டே இருந்தால், அவன் சிறுவனாக இருந்தான், அப்பொழுதெல்லாம் அந்த வார்த்தை பலிக்கவில்லை. அவன் பெரியதாக ஆகி வாலிபனாக ஆனான், அந்த நேரத்திலே திருமணமும் பேசி முடிக்கப்பட்டு விட்டது, பெண் பார்த்து நிகாஹுடைய தேதியும் குறிக்கப்பட்டு விட்டது,
நிக்காவுடைய நெருக்கமான நாள் வரும் பொழுது பெரிய நிகழ்வு ஏற்படவில்லை. அந்த பையன் வீட்டிலே கல் தடுக்கி விழுகிறான். விழுந்தவன் வப்பார். எந்த நேரத்திலே? சிறுவனாக இருக்கும் பொழுது அல்ல, வாலிபனாக ஆகி இந்த தாய்க்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலை வரும் பொழுது, தாய் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நேரம் அது. மகனுக்கு திருமணம் முடித்து பார்க்க வேண்டும் என்று எல்லா தாய்க்கும் உள்ள ஆசை அது. அந்த ஆசை வரும் பொழுது இந்த தாய் என்ன பத்துவா செய்திருந்தார்களோ, நீ அடிபட்டு இறந்து போவாய், அடிபட்டு சாகுவாய், அடிபட்டு மூத்தாகுவாய். வார்த்தைகளை யோசித்து சொல்ல வேண்டும். அல்லாஹ் ஒரு நாளிலே, ஒவ்வொரு நாளிலும் ஒரு மனிதனுடைய வார்த்தையை கபூல் செய்வதற்கு என்பதாக ஒரு நேரத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். கரமேந்தி துவா செய்ய வேண்டும் என்பதல்ல, வார்த்தையால் சொன்னாலே போதும் அல்லாஹ் கபூல் செய்து விடுவான். 24 மணி நேரங்களிலும் ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தை அல்லாஹ் மனிதர்களுக்கு அறிவித்து தரவில்லை. அந்த தாய் சொன்ன வார்த்தையை பாருங்கள், எந்த நேரத்தில் பலிக்கிறது? பெரியதாகி நிகாஹுடைய நேரம் வரும் பொழுது அந்த பையனை, வாலிபனை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். எதனுடைய பிரயோஜனம், எதனுடைய மிகப்பெரிய நஷ்டம் இது? அந்த தாய் சொன்னார்கள். அதற்கு பிறகு இந்த தாய், இந்த பெண்மணி கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு போய் பைத்தியக்காரியாக ஆகிவிட்டார். நாம் சொல்லக்கூடிய வார்த்தையை தான் நம்முடைய குழந்தைகள் நிச்சயமாக சேட்டை செய்வார்கள். சிறு வயதிலே பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அந்த குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். அந்த குழந்தைகளை நல்ல வார்த்தைகளை கொண்டு திட்ட வேண்டும். ஸ்ரீதேவி என்ற வார்த்தையை கொண்டு திட்ட வேண்டும். அறிவாளி என்ற வார்த்தையை கொண்டு திட்ட வேண்டும். நல்ல நல்ல வார்த்தைகளை கொண்டு திட்ட வேண்டும். அதற்கு மாறாக மாக்கான் என்பதாக, மடையன் என்பதாக எத்தனையோ குழந்தைகளை பார்க்கிறோம். சிறு வயதிலே சுறுசுறுப்பாக இருந்தவர்கள் எல்லாம் பெரியதாக ஆகும் பொழுது அப்படியே மந்தியாக ஆகிவிடுவார்கள். அவர்களுடைய செயலின் இலக்கத்திலே, செயல் வாட்டிலே குறைவு ஏற்பட்டு மசமச என்பதாக ஆகிவிடுவார்கள். என்ன காரணம்? தாய் சொல்லக்கூடிய வார்த்தை மாக்கான் என்பதாக. ஏன் மகான் என்பதாக சொல்லுங்களேன் அந்த வார்த்தையை? அல்லாஹ் உன்னை மகானாக ஆக்குவான் என்பதாக சொல்லுங்களேன். பாவம் செய்யக்கூடியவர்கள் இறைநேசராக ஒருவராகட்டும். எத்தனையோ பெற்றவர்கள் அப்படி துஆ செய்திருக்கிறார்கள். எத்தனையோ பெண்மைகள் இன்றும் நிற்கிறார்கள், குழந்தைகளை திட்டும் பொழுது ஸ்ரீதேவி என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். என்ன சேட்டை செய்தாலும் ஸ்ரீதேவி என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அறிவாளி என்று சொல்லுங்கள் குழந்தைகளை திட்டும் பொழுது. நல்ல நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள். கிதாபுகளிலே எப்படியும் பதிவு செய்கிறார்கள், உங்களுடைய குழந்தைகள் சேட்டைகள் செய்யும் பொழுது அந்த குழந்தைகள் விஷயத்திலே துஆ செய்யுங்கள். அஸ்பஹக்கல்லா, அல்லாஹ் உன்னை சீர்திருத்தம் செய்வானாக, அல்லாஹ் உன்னை சரி செய்வானாக என்பது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். இல்லை என்று சொன்னால் தீனற்றவர்களாக இருந்து இதற்கான இது போன்ற விபரீதங்கள், விபத்துகளுக்கு முதல் காரணம் பெற்றோர்கள் தான். அந்த குழந்தைகள் சிறு பிராயத்தில் இருந்தே அந்த குழந்தைகளுக்காக துஆ செய்து வந்திருந்தார். அல்லாஹ்வே, ஆகிரத்திலேயும் என்னுடைய குழந்தையை நல்ல நிலையிலே வை, உலகத்திலேயும் என்னுடைய குழந்தையை நல்ல நிலையிலே வை, எந்த நோயும் வராது நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ். அத்துணை நோய்களை விட்டு பாதுகாப்புக்கு பெற்றோர்கள் துஆ செய்யுங்களே, அவர்கள் சலாமத்தாக இருக்கட்டுமே, ஆபியத்தோடு இருக்கட்டுமே, அதற்காக வேண்டி துஆ செய்யுங்களே. அதெல்லாம் விடுத்து விட்டு துனியா ஆரம்பம் முதல் ஹராம் ஹராம், துனியா துனியா என்ற அடிப்படையிலே நாமும் வளர்வது, அந்த குழந்தைகளின் ஹராமுடைய சிந்தனையிலேயே வளர்ப்பது, தீனே இல்லாத நிலையிலே வளர்ப்பது, நம்மிடத்திலும் தீன் கிடையாது. குழந்தைகளுக்காக வேண்டி, பாதுகாப்புக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய தன்மை நம்மிடத்திலும் கிடையாது. அந்த குழந்தைகளுக்கு என்ன கற்றுத்தர வேண்டுமோ அதையும் சொல்லி தருவது கிடையாது. ஒரே ஒரு துஆவை படித்துக் கொடுங்கள். வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது அந்த துஆவை ஓதட்டும். வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பாக இருப்பார்கள். அந்த துஆவை ஓதக்கூடிய அமல் அவர்களிடத்தில் வந்துவிடும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். யார் வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் என்பதாக துஆ ஓதுவாரோ, அவர் வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது வீட்டு வாசலிலே ஒரு மலக்கு இருந்து சொல்லுவாராம், உனக்கு அல்லாஹ் பொறுப்பெடுத்து கொண்டான், உனக்கு அல்லாஹ் பாதுகாப்பை ஏற்படுத்தி விட்டான், உனக்காக வேண்டி ஒரு நபரை அல்லாஹ் பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்து விட்டான் என்பதாக மலக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னார். இதையெல்லாம் நாம் தூரமாக விட்டு விட்டு எல்லாத்திற்கும் தீனிலே நிச்சயமாக தீர்வு உண்டு. ஒரு மனிதனுடைய துன்யாவிற்கும் மார்க்கம் தீர்வை சொல்லித் தருகிறது. ஒரு மனிதனுடைய ஆகிரத்துடைய வாழ்க்கைக்கும் இந்த இஸ்லாம் தீர்வை சொல்லித் தருகிறது. தீனில் மட்டும்தான் தீர்வு உண்டு. நாமும் தீன்தாரியாக உருவாக வேண்டும்.
நம்முடைய குழந்தைகளுக்கும் பாதுகாப்புக்கு, ஈருலக பாதுகாப்பிற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்து கொடுப்பது ஒரு பெற்றோர்களுடைய கடமை. குறிப்பாக சொல்லிக் கொள்கிறோம், அல்லாஹுக்காக வேண்டி தாய்மார்கள் பத்துவா செய்வதை விட வேண்டும். இதை ஆண்கள் தான் தாய்மார்களிடத்தில் எட்டி வைக்க வேண்டும். நம்முடைய மனைவிமார்களிடத்திலே, நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெண்களிடத்தில் சொல்ல வேண்டும், இந்த காரணத்தை கொண்டும் குழந்தைகளுக்கு பத்துவா செய்யாதீர்கள் என்பதாக சொல்லி தர வேண்டும். கொண்டு அல்லாஹ் மார்க்கத்தை விளங்கி அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய நல்ல வாழ்க்கையை அல்லாஹு நம் அனைவருக்கும் தந்தது புரிவானாக.